கடகராசி என்பர்களே, நேர்மையாக ஒவ்வொரு காரியத்தை செயல்படுவேன், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் செயல்படணும், இதுதான் லைஃபு, கெட்ட வழிகளுக்கு போகக்கூடாது, கெட்டது யாராவது சொன்னால் செய்யப்படாது, இதுதான் செய்யணும், இந்த கெட்ட வழிகளுக்கு போனால் இனிமேல் நான் அப்படி இருக்க போகிறதில்ல, இனிமேல் திருந்தி சரியாக இருக்க போகிறேன், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்காக செயல்படுவேன். தெரியாத தப்பை செஞ்சுட்டுருக்கிறவளுக்கு அதற்குண்டான தீர்வுகள் காண்டு தெய்வாதீனமாக எல்லா விஷயங்களும் இனிமேல் நன்மையாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கவளுக்கு அதிலேருந்து விடுபடுறதுக்குண்டான வாய்ப்புகளும் நிறையா இருந்துகிட்டு இருக்குது. வழக்குகளில் வெற்றி பெறுவேன். வீடு இடம் பொருள் சார்ந்திருந்த சகோதர சகோதரிகள் கூட இருந்த பிரச்சனைகள் பேச்சுவார்த்தையில் தீரக்கூடியதாக இருக்குது. யார் நம்ம சகோதரி தானே, அவகிட்ட உட்காந்து பேசினா எல்லாமே தீர்ந்துடும், நம்ம ஏன் இப்படி சண்டை போடுறோம், சரி அவளுக்குன்னு விட்டு கொடுப்போமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தோணும். இப்போ இடையில ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வரும்போது கூட சொல்லியிருந்தா, சார் எங்கள் அப்பா அம்மா வந்து எங்கிட்ட வீடே கொடுக்கறது கிடையாது சார், ரொம்ப ரொம்ப கட்டுப்பாடாக இருந்துகிட்டு இருக்கா, ரொம்ப மன எனக்கே கஷ்டமாக இருந்துட்டுருக்கு, என்ன மதிக்கிறது இல்லை, நான் அவர்கிட்ட சொல்லி கொடுத்த ஒரே வார்த்தை, சார் பெற்ற அம்மா அப்பாவை வச்சு நீங்கள் சொத்து கூட அவங்கள கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன் கம்பேர் பண்ண வேண்டாம் அப்படின்னா, இது பாசம், இது சொத்து, அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஒருத்தவங்கக்கிட்ட நீங்கள் போய் பார்க்குறீங்க, கடவுளே அப்படி தான் வேண்டோம், ஒருத்தவங்ககிட்ட நீங்கள் போய் பார்க்குறீங்க காரணத்துக்காக அவங்ககிட்ட போய் பார்க்குறீங்க, அது சரி அது மற்றவங்க, ஆனால் பெற்றவங்ககிட்ட அப்படியே பழகிறது சொத்துக்காகவா அவங்ககிட்ட பாசத்தை காமிப்பேன் கிடையவே கிடையாது. அன்பாக பேசி பாருங்கள், அவங்களே உங்களுக்கு எல்லாத்தையுமே தருவாங்கன்னு சொன்னேன். அந்த மாதிரி இந்த அன்பா செயல்பட்டேன்னா போதும், உங்களுக்கு பூர்வீக சொத்து தானாகவே கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். கடகராசி என்பர்களுக்கு முயற்சி கேட்ட பலன் வெளிநாட்டு பிரயாணம் வெற்றியை தரும். மேலும் விசா சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் அமோகமாக மாறி உங்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் உண்டு. இன்றைய தினத்தில் உடல் ரீதியான ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி தரும் அற்புதம் வழிபாடு.